காலம் காத்திரு, கனவுகள் நினைவாக காயம் பொறுத்திரு என்ற பாரதியின் அடித்தொட்டு வணங்கி, என்னார் குடும்பத்தின் இளங்காலங்களையும் பண்பு மகளிரையும் இந்நேரத்தில் போற்றி வணங்குகிறோம். என் திசை பறவைகளாகிய எங்களை ஒரு கூட்டுக்குள் அடைக்கலம் தந்து வெற்றி திலகமிட்டு அரசு வேலைக்கு அனுப்பி வைக்கும் என்னார் குடும்பத்தின் பாசமிகு தந்தை, எங்கள் ரியல் ஹீரோ, எங்கள் ஆசான் அவர்களை மேடைக்கு வருகிறேன். கரிசல் காட்டு மண்ணி இந்த கலங்கரை விளக்கம் இவன், அறிவியல் தமிழ் இவன் அகரத்தில் நடனமிடும், தமிழ் என்னும் காந்த சக்தி இவன் உதரத்தை உந்தி தள்ளும். இவன் என்று ஏகவசனத்தில் பேசவில்லை, இது பேரன்பின் வெளிப்பாடு. பொறுத்தருள்க கரிசலாரே, கவி பேரரசு வைரமுத்து ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். எதிர்கால இந்தியாவையும் எதிர்கால தமிழ்நாட்டையும் நிர்வகிக்க போகும் எனதருமை மாணவ மாணவிகள், மீண்டும் நம்முடைய என்ஆர் ஐஏஎஸ் அகாடமி வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு தினமாக இன்றைய தினம் மாற உள்ளது. ஏன் அப்படி மாற உள்ளது? இதோ நம் கண் முன்னே கவி பேரரசு, இதோ நம் கண் முன்னே முன்னாள் பிரதமர் வாஜ்பாய், அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களால் கவி சாம்ராட் என்று அழைக்கப்பட்ட கவிஞர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களால் காப்பிய கவிஞர் என்று அழைக்கப்பட்ட கவிஞர், உலக அரங்கில் தமிழை தலைநிமிரச் செய்த தமிழ் தாயின் தலைமகன் இதோ நம்மிடையே. உங்களின் சார்பாக நமது நிறுவனத்திற்கு கவி பேரரசு அவர்களை இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். ஒன்றல்ல இரண்டல்ல மாணவ மாணவிகளே, 7500க்கும் மேற்பட்ட திரைப்பாடல்கள், ஒன்றல்ல இரண்டல்ல மாணவர்களே, 37க்கும் மேற்பட்ட நூல்கள். முதல் நூல் தன்னுடைய 18 வயதில் வைகரை மேகங்கள். ஐயாவே ஒரு பக்கம் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஐயாவோட வைகரை மேகங்களை இன்னொரு கல்லூரியில் பாடத்திட்டமாக வச்சுருக்காங்க. ஸோ கல்லூரியில் படிக்கும்போது இன்னொரு கல்லூரியில் அவர் எழுதின வைகரை மேகங்கள் பாடத்திட்டமாக இருக்குன்னா ஐயாவோட பெருமை எவ்வளோ பெருசு பாரு. ஜூலை 13, 1953 தந்தை ராமசாமி தேவருக்கும் தாயார் அங்கம்மாளுக்கும் பிறந்தவர். வைகை நதியின் வைகை
அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் தண்ணீரில் மூழ்கி போன மெட்டூர் என்ற கிராமத்தில் பிறந்தவர். நம்மளோட தாய்மொழி தமிழ் படிச்சா முன்னேற முடியாதுன்னு யார் சொன்னது? ஐயாவை பார்த்து சொல்ல சொல்லுங்க பாப்போம். ஒருத்தர தமிழ் படிச்சா முன்னேற முடியாது. தமிழ் தமிழ் மொழியில தமிழ் மீடியத்துல படிச்சா முன்னேற முடியாதுன்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம். ஐயாவை பார்த்து சொல்ல சொல்லுங்க. வறுமையும் புலமையும் சேர்ந்தே இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஐயாவை பார்த்து சொல்ல சொல்லுங்க, வறுமையும் புலமையும் சேர்ந்தே இருக்கும்னு சொல்லு. அதை உடச்செறிஞ்ச முதல் தமிழ் புலவர் ஐயா தான். வறுமையை தன் வாழ்வில் உடைச்சதோட மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஐயாவோட சப்போர்ட்டால தமிழகம் முழுக்க பல வீட்டு குடும்பங்களில் அடுப்பு எரியுது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம். ஐயா எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் ஐயாவை நாலு பேர் பார்ப்பாங்க. அந்த நாலு பேர் வீட்டில் ஐயாவால் அடுப்பு எரியும். அந்த அளவுக்கு வெளி உலகத்துக்கு தெரியாமையே அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க. ஸோ வைகை டேம் கட்டும்போது அந்த நீர்பிடிப்பு பரப்பில் பல 10-15 கிராமங்கள் காலி செய்ய வேண்டிய சூழ்நிலை. எடுத்த உடனே காலியும் செய்யலை. கிட்டத்தட்ட முழங்கால் அளவு தண்ணி வந்த பிறகு அவங்க தாயாரோட கையை பிடிச்சிட்டு மெட்டூர்லேருந்து வெளியில் வந்து வடுகப்பட்டியில் தாமரை குளத்தில் வடுகப்பட்டியில் பள்ளி கல்வியை முடித்து சென்னையில் பச்சைப்பன் கல்லூரியில் முதுகலை படித்து தமிழில் அற்புதமாக தன்னோட கல்வி படிப்பை கொண்டு வந்து அந்த வைகை டேமால் பாதிக்கப்பட்ட கிராமம் அதோட வாழ்க்கை முறை இதை தான் கள்ளிக்காட்டு இதிகாசமாக படைத்து 2003 கள்ளிக்காட்டு இதிகாசம் சாகித்ய அகாடமி விருது. 2003 கள்ளிக்காட்டு இதிகாசம் 23 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே இந்திய நூல் கள்ளிக்காட்டு இதிகாசம். 23 ஃபிக்கி விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே நூல் கள்ளிக்காட்டு இதிகாசம். மத்திய அரசு பத்மஸ்ரீ கொடுத்து கௌரவிச்சிருக்கு. மத்திய அரசு பத்ம பூஷன் கொடுத்து கௌரவிச்சிருக்கு. பாரதிய பாஷா பரிஷத் அமைப்போட சாதனா சம்மன் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. கௌரவ டாக்டரேட் 3 டாக்டரேட் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், கோவை பாரதியார் பல்கலைக்கழகம்னு 3 பல்கலைக்கழகத்தில் கௌரவ டாக்டரேட்டே 3. இப்படி ஒரு பக்கம் சாதனைக்கு மேலே சாதனை, இன்னொரு பக்கம் காதலிக்கிற உங்களை போன்ற இளைஞர்களுக்கு சிம்டம்ஸை சொல்லிக் கொடுத்துருங்க. காதலித்து பார், உன்னை விட்டு ஒளிவட்டம் தோன்றும், ராத்திரியின் நீளம் விளங்கும், உனக்கும் கவிதை வரும், உன் கையெழுத்து அழகாகும், தபால்காரன் தெய்வமாவான், உன் பிம்பம் விழுந்தே கண்ணாடி உடையும், உன் பிம்பம் விழுந்தே காதலித்து பார், உன் பிம்பம் உடை விழுந்தே கண்ணாடி உடையும், கண்ணிரண்டு மொழி கொள்ளும் காதலித்து பார். ஸோ ரொம்ப பிரபலமான கவிதை, எங்கள் காலத்தில் இதை ரொம்ப அதிகமாக சொல்லுவோம். ஸோ காதலிக்கிறவங்களோட சிம்டம்ஸ் அவ்வளோ அற்புதமாக. சரி, இது ஒரு பக்கம்னா ஸ்கூல் புக்கில் நம்ம பாரதியாரோட பாடல்களை படிக்கிறோம், பாரதிதாசனோட பாடல்கள் படிக்கிறோம், ஔவையாரோட பாடல்களை படிக்கிறோம், சுரதாவோட பாடல்களை படிக்கிறோம், திருக்குறளை படிக்கிறோம், கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களோட பாடல்களையும் நம்ம பாட புத்தகத்தில் படிக்கிறோம். கிளிக்கு இறக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரம் இல்லை, முளைக்கும் விதைகள் முளைக்க துடித்தால் பூமி ஒன்றும் பாரம் இல்லை, பாய்ந்து பரவும் இளைய நதிகளே பள்ளம் நிரப்ப வாருங்கள், பாய்ந்து பரவும் இளைய நதிகளே பள்ளம் நிரப்ப வாருங்கள், காய்ந்து கிடக்கும் கழனிகள் எங்கும் கதிர்களை சுமந்து தாருங்கள், முன்னோர் சொன்ன முதுமொழி எல்லாம் முதுகில் சுமந்தால் போதாது, சொன்னோர் கருத்தை வாழ்க்கை படித்த துணிந்தால் துன்பம் வாராது, சொன்னோர் கருத்தை வாழ்க்கைப்படுத்த துணிந்தால் துன்பம் வராது. காட்டும் பொறுமை அடக்கம் என்ற கட்டுப்பாட்டை கடவாதீர், கூட்டுப்புழுதான் பட்டுப்பூச்சியாய் கோலம் கொள்ளும் மறவாதீர். அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீயாகும். எரியை தீயை இழந்த திரிதான் உணர்ச்சி தொலைந்த அறிவாகும். ஏவும்
திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றிடுங்கள். ஏவும் திசையில் இருந்த இனத்தை போல மாற்றிடுங்கள். ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றிடுங்கள். ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றிடுங்கள். அறிவியல் அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள். கரிகாலன் தன் பெருமையெல்லாம் கணிப்பொறியிலே பொருத்துங்கள். கரிகாலன் தன் பெருமையெல்லாம் கணிப்பொறியிலே பொருத்துங்கள். நம்ம படிக்கிற 9th ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஐயாவோட பாட்டு, 9th தமிழ் புக்கில் இன்றைய தலைமுறை ஐயாவோட பாட புத்தகத்தில் படிக்கிறோம். 40 ஆண்டு காலம் ஒருவர் ஒரு தொழிலில் ஒரு துறையில் இருக்கிறதே மிகப்பெரிய சவால். 40 ஆண்டு காலம் இருந்து இப்படி ஒரு பக்கம் தன்னம்பிக்கையை ஊட்டினா, இன்னொரு பக்கம் கண்ணுக்குள் முல்லை வைத்து யார் தைத்தது, தண்ணீரில் நிற்கும் போதே வேர்க்கின்றது, அந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம். கண்ணுக்குள் முல்லை வைத்து யார் தைத்தது, தண்ணீரில் நிற்கும் போதே வேர்க்கின்றது. இந்த பாட்டு வந்த புதுசுல கமலஹாசன் ஐயாவுக்கு ஐயா எழுதின முதல் பாட்டு. அந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. அப்படி ஒரு பக்கம் ரசம். தாய்மை, தாய்மையை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். தாய்மைனா எப்படி? ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பாடு கேட்டீங்கன்னா அந்த ஹோட்டல்ல இருக்க சர்வன்ஸ் 15 பேர் இருந்தா 15 பேருக்கு எடுத்து வச்சுட்டு தான் சாப்பாடு இருக்கா இல்லையான்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு தாய்கிட்ட போய் சாப்பாடு கேட்டா இருக்கிறதையும் போட்டுட்டு காலி பாத்திரத்தை கழுவி போட்டுட்டு படுத்துருவான். இதுதான் தாய்மை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த தாய்மை உணர்வை, இந்த தாய்மை உணர்வை காதலோட பொருத்தி சொல்றது ஐயாவை தவிர வேற யாராலும் முடியாது. காதலன் காதலன் காதலிட்ட போய் பேசும்போது, காதலன் காதலிட்ட போய் பேசும்போது தமிழில் லட்சம் வார்த்தை இருந்தா கூட ஒரு வார்த்தையும் வரலையா? காதலன் காதலிட்ட போய் பேசும்போது தமிழில் லட்சம் வார்த்தை இருந்தாலும் ஒரு வார்த்தை கிடைக்கலையா? அதையும் இந்த தாய்மை இணைக்கிறார். லட்சம் பல லட்சம் என்று தாய்மொழியில் சொல்லியிருந்தும் ஒத்த சொல்லு சிக்கலையே எதனாலே, லட்சம் பல லட்சம் என்று தாய்மொழியில் சொல்லியிருந்தும் ஒத்த சொல்லு சிக்கலையே எதனாலே, பந்தி வச்ச வீட்டுக்காரி பாத்திரத்தை கழுவிட்டு பட்டினியா கிடப்பாளே அதுபோலே, நெஞ்சாங்கூட்டிலேயே நிற்கிறாய் நெஞ்சாங்கு, அதுல வர வரிகள் நெஞ்சாங்கூட்டிலேயே. காதலிக்கிட்ட வார்த்தை வராதத தாய்மையோட ஒப்பிட்டு ஐயாவை தவிர யார் சொல்ல முடியும்? அற்புதமான ரசனைகள். இப்படி ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் காரல் மார்க்சையும் மார்க்சிசத்தையும் மின்சாரத்தையும் மறந்து எதிர்கால மனித இனம் இருக்கவே முடியாதுன்னு சொல்லி பொதுகுடுமை கருத்துக்களையும் வலுவா சொன்னது ஜெர்மனி தாடிக்காரன்ற கவிதையில காரல் மார்க்ஸ் அற்புதமா சொல்றார். மார்க்சையும் மின்சாரத்தையும் தவிர்த்து எதிர்கால மனித இனமே இருக்காதுன்னு இன்னொரு பக்கம் கவிதை, பொதுகுடுமை கவிதை. இன்னொரு பக்கம் ஜாதியை திட்டி, எங்க ஊர் நெருப்பு வீடரிக்கும் காடரிக்கும், எங்க ஊர் நெருப்பு வீடரிக்கும் காடரிக்கும், ஆளரிக்கும், ஆளை கூட எரிக்கும், நீதியை கூட எரிக்கும், பாவி மக்கா இந்த ஜாதியை எரிக்கும் நெருப்பை எப்பப்பா கண்டுபிடிப்ப? சமூக கண்ணோட்டம், ஒரு பக்கம் காதல் இன்னொரு பக்கம் சமூகம், எவ்வளவுக்கும் பாவி மக்கா ஜாதியை எரிக்கும் நெருப்பை எப்பப்பா கண்டுபிடிப்பீங்க? நம்மளோட மகாகவி பாரதியார் மேல ஐயா கொண்ட காதல் உலகம் அறிந்தது. கவிராஜன் கதையில அற்புதமா எழுதியிருப்பாங்க. நீங்க மத்த புக்கு பாரதியார் பார்த்து இது ஏற்படுத்துற உணர்வே தனி. பாரதியே, இறுதி ஊர்வலத்தில் உன் முகத்தில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கை விட வந்த ஆட்களின் எண்ணிக்கை குறைவுங்கிற பிரபலமான வாக்கியத்தை சொன்னது ஐயா தான். நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், கவிராஜன் கதையில தான். முகத்தில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கை விட வந்த ஆட்களின் எண்ணிக்கை குறைவுன்னு பாரதியாருக்கு இந்த சமூகம் கொடுத்த அந்த அவல நிலைய ஒரு வரியில அடிச்சு சொல்லியிருப்பார். ஒரு பக்கம் இளையராஜா கவி பேரரசு, இன்னொரு பக்கம் ஏஆர் ரகுமான் கவி பேரரசு. அந்த காலமா இருந்தாலும் சரி, இந்த காலமா இருந்தாலும் சரி, நம்பர் ஒன் ஐயா தான், எந்த இதுவும் இல்லை. 1980 முதல் பாடல் வாய்ப்பு, அழைப்பு வருது அட்லாண்டிக் ஹோட்டலில். அரை எண் 410 அரை எழுத பாட்டு எழுத போகணும். அட்லாண்டிக் ஹோட்டலில் அரை எண் 410 பாரதிராஜா அவர்களோட நிழல்கள் படத்தில் பாட்டு எழுத போகணும். பொன்மாலை பொழுது, இது ஒரு பொன்மாலை பொழுது, 1980 அதான் முதல் பாட்டு ஐயாவோடது. அந்த பாட்டை எழுதுகிற அன்னைக்கு
ஐயாவோட மனைவிக்கு தலை பிரசவம். இந்த பக்கம் மருத்துவமனையில் அனுமதிச்சுட்டு இந்த பக்கம் பாட்டு எழுதிட்டு வரார். அதை இதுவரை நான்ல ஐயா வரிகளில் சொல்லணும் அப்படின்னா, பாட்டு எழுதிட்டு மருத்துவமனைக்கு வரார். செவிலியரை எல்லாம் தள்ளி கொண்டு உற்சாகமாக உள்ளே ஓடினேன். ஐயா சொல்றார், ஓ என் பூமாலை அருகே ஒரு பூ, என் பூமாலை அருகே ஒரு பொன்மணியின் பாதங்களையும் என் குழந்தையின் நெற்றியையும் ஸ்பரிசித்தேன். என்னால் பேச முடியவில்லை. ஏன் தாமதம் என்றால், எனக்கும் இன்றுதான் தலைப்பிரசவம் என்றேன். விழித்தால் விழித்தால் பாரதி ராஜா படத்துக்கு பாட்டு எழுதி விட்டு வருகிறேன் என்றேன். என்ன பல்லவி என்றால் பொன்மாலை பொழுது என்றேன். சிரித்தால் நீ ஏன் சிரிக்கிறாய் என்று எனக்கு தெரியும் என்றேன். ஏன் என்றால் பல்லவி பொன்மாலை பொழுது உன் பெயரில் ஆரம்பிக்கிறது அல்லவா. பொன்மணி, ஐயாவோட மனைவி பேர் பொன்மணி, அவளும் சிரித்தால் நானும் சிரித்தேன் அப்படின்னு தன்னுடைய முதல் சுயசரிதைய முதல் பாகத்தை இப்படி தான் முடிக்கிறாங்க. உங்களுக்கு எனக்கு ஐயாட்ட ரொம்ப பிடிச்சது, நீங்கள் பார்த்தே இருக்க முடியாது, உலக பெருந்தலைவர்கள்ட்ட கூட மற்றவங்கள்ட்ட கூட பார்த்தே இருக்க முடியாது, 28 வயசில் சுயசரிதை, வெறும் 28 வயசில் எங்கேருந்து வருது அந்த தன்னம்பிக்கை, எங்கேருந்து வருது அந்த கான்ஃபிடன்ஸ். இதுவரை நான் 28 வயசில் நம்மளாம் அப்போ தான் உலகம்னா என்னன்னு பார்ப்போம். அதை படித்து பாருங்க, ஒரு கவிதை மாதிரியே இருக்கும். ஐயாட்ட ரொம்ப பிடிச்சதே அதான், ஒரு கவிதை மாதிரியே உரையினுடைய எழுதுவாங்க அப்படியே கடைசி வரைக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வரியில் கதை சொல்றதுக்கு ஐயா வர முடியாது. கிழக்கச்சி மேலே படம் ரொம்ப ஃபேமஸ், ஐயாவோட பாட்டில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அன்னே போய் வரவா, அழுது போய் வரவா, மண்ணே போய் வரவா, மா மரமே போய் வரவா. கிழக்கச்சி மேலே அணில்வால் மீச கொண்ட அன்னே ஒன்ன விட்டு புலிவால் மீச கொண்ட புருஷனோட போய் வரவா. இந்த ஒரு லைன்ல கதையே வந்துடும். ஏன்னா அந்த ராதிகாவோட அண்ணன், அந்த ஹீரோயினோட அண்ணன் சாஃப்டான ஆள் விஜயகுமார், அந்த இவர் அவங்களோட கணவர் வந்து ரஃபான ஆள். அந்த மீசையை வச்சு அந்த கதையை சொல்லிடுவார். அணில்வால் மீசை கொண்டவர் அண்ணன், புலிவால் மீசை கொண்டவர் புருஷன், அப்போ இவர் சாஃப்டானவர் அவர் ரஃபானவர். ஒரு லைனில், அதாவது பரவாயில்ல ஒரு லைனில் கதை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, சட்டப்படி ஆம்பளைக்கு ஒத்த இடம் தானே, தவளைக்கும் பொம்பளைக்கும் ரெட்டை இடம் தானே. தவளை சட்டப்படி ஆம்பளைக்கு ஒத்த இடம் தானே, தவளைக்கும் பொம்பளைக்கும் ரெண்டு இடம் தானே. தவளை ஆம்பிபியன்ஸ் நம்ம படிக்கிறோம், இருவாழ்விகள், லேண்ட்லேயும் இருக்கும் தண்ணிலையும் இருக்கும், பிறந்த வீடு புகுந்த வீடு. தவளையோட வாழ்க்கையும் ஒரு பெண்ணோட வாழ்க்கையும் ரொம்ப எளிமையாக கிராம நடன. தவளைக்கும் பொம்பளைக்கும் ரெண்டு இடம் தான். ஆங்கிலம், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ரஷ்யா, நார்வேயம், இந்திய மொழிகளில் பல மொழிகள் ஐயாவோட படைப்புகள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அது சகஜம், அது கூட ஏற்றுக்கலாம். ஆனால் உலக மொழிகள், ரஷ்யா, நார்வே மொழிகள் ஐயாவோட படைப்புகள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னா எவ்வளவு பெரிய பெருமை கொண்டவர் இன்னைக்கு நம்மளோட இருக்காருன்னு பார்த்துங்க. ரொம்ப நல்லா கவனிக்கணும் நீங்கள் இந்த இடத்த. ஒரு விருது, ரெண்டு விருது இல்லை, தேசிய விருது, மொத்தம் 7 தேசிய விருதுகள், 7 தேசிய விருதுகள் வாங்கிய ஒரே இந்தியன், 7 தேசிய விருதுகள் சிறந்த பாடலுக்காக வாங்கிய ஒரே இந்தியன் இன்னைக்கு நம்மளோட. 6 மாநில விருதுகள் வாங்கியிருக்காங்க, 6 மாநில விருதுகள். இப்படி ஒரு பக்கம் விருது, இன்னொரு பக்கம் அப்படியே காதுக்கு தென்றல் வந்து என்னை தோடும், ஆகா சத்தமின்றி முத்தமிடும் அப்படி எழுதியிருக்காரு. இப்ப வந்த செக்க சிவந்த வானத்திலே எழுதியிருக்காரு. வயசே ஆகாது போறதுக்கு என்றும் இளமை. காதல் அணுக்கள் உடம்பில் எத்தனை, நியூட்ரா எலக்ட்ரா உன் நீல கண்ணில் மொத்தம் எத்தனை. அறிவியல் தமிழ், எலக்ட்ரான் நியூட்ரான் தமிழ்ல வந்து விளையாடுது. நம்ம சயின்ஸில் படிக்கிற எலக்ட்ரான் நியூட்ரான். அதே பாட்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம இரும்பு துருப்பிடிக்கிறத படிப்போம். சுட வச்ச தண்ணியில் ஆக்சிஜன் இருக்காது, ஆக்சிஜன் இல்லாட்டி இரும்பு துருப்பிடிக்காது, ஆக்சிஜன் இருக்கிற தண்ணியில் தான் துருப்பிடிக்கும், ஓடுற தண்ணியில் ஆக்சிஜன் அதிகம் அப்படி நம்ம சயின்ஸில் படிக்கிறோம். ஐயா எழுதுறார், ஓடுகிற தண்ணியில் தண்ணியில் ஆக்சிஜன் மிக அதிகம், பாடுகிற ஆசையே அதே பாட்டில், 1000 காதலை 5 நொடியில் செய்வோம் பின்னே வான எதிர்ப்பார். ஸோ ஓடுகிற தண்ணியில் ஆக்சிஜன் ஆக்சிஜன் மிக அதிகம்னு எப்படி படிப்பாங்கன்னு பார்த்துங்க. இது தப்பாக எழுதிட முடியாதுல்ல, சயின்டிஸ்ட் சொல்லுவாங்கள்ல தப்புன்னு.
படிச்சு உணர்ந்து உண்மைன்னு உணர்ந்து அவ்வளவு உழைப்பு. சாதாரண இல்லை இந்த 40 வருஷம் வெற்றி. உழைப்பு, படிப்பு, படிப்பு, படிப்பு. யாருக்காவது உனக்கோ எனக்கோ தாய்மொழி மறக்குமா? உனக்கோ எனக்கோ தாய்மொழி மறந்துடுமா? ஆனா காதலனை பார்த்த காதலிக்கு தாய்மொழியே மறந்து போச்சான். உன்னை பார்த்தெந்தன் தாய்மொழி மறந்தேன் கண்ணாலனே எனது கண்ணை. கவிராஜன் கதை இந்த பூக்கள் விற்பனைக்கு அல்ல. கவிராஜன் கதை தமிழுக்கு நிறம் உண்டு. பெய்யன பெய்யும் மழை, பெய்யன பெய்யும் மழை, எல்லா நதிகளிலும் எங்கள் ஓடங்கள், எல்லா நதிகளிலும் எங்கள் ஓடங்கள், கொடிமரத்தின் வேர்கள். ஸோ இது மாதிரி கவிதை தொகுப்புகள் ஒரு பக்கம். ஐயாவோட தன் வரலாறு தான் இதுவரை நான் ஆட்டோபயோகிராஃபி. ஐயாவோட கட்டுரைகள் கல்வெட்டுக்கள் என் ஜன்னலின் வழியே, நேற்று போட்ட கோலம். கல்வெட்டுக்கள் என் ஜன்னலின் வழியே, நேற்று போட்ட கோலம். ஒரு மௌனத்தின் சப்தங்கள். சிற்பியே உன்னை செதுக்குகிறேன், சிற்பியே உன்னை செதுக்குகிறேன். வடுகப்பட்டி முதல் வால்கா வரை, அப்படி கவிதை மாதிரி இருக்கு இதெல்லாம். இதனால் சகல மாணவர்களுக்கும், இதனால் சகல மாணவர்களுக்கும், இந்த குளத்தில் கல்லறிந்தவர்கள், கொஞ்சம் தேநீர் நிறைய வானம். சூப்பர் கவிதையாக இருக்குதுல்ல. ஐயாவோட நாவல்கள்னு பார்த்தீங்கன்னா, வானம் தொட்டுவிடும் தூரம்தான், வானம் தொட்டுவிடும் தூரம்தான், மீண்டும் என் தொட்டிலுக்கு, வில்லோடு வானிலவே, வில்லோடு வானிலவே, சிகரங்களை நோக்கி. ஒரு போர்க்களமும் இரண்டு பூக்களும், ஒரு போர்க்களமும் இரண்டு பூக்களும், காவி நிறத்தில் ஒரு காதல், தண்ணீர் தேசம், கள்ளிக்காட்டு இதிகாசம், சாகித்ய அகாடமி 2003, ஆனந்த விடலை தொடராக வந்தது. கருவாச்சி காவியம் ஆனந்த விடலை தொடராக வந்தது. மூன்றாவது உலக போர் ஆனந்த விடலை தொடராக வந்தது. ஒரு கார்பன் டை ஆக்சைடு, குளோபல் வார்மிங், ஒரு தமிழறிஞர் எப்படி இணைச்சி ஒரு அற்புதமான நாவல் பாருங்கள். கவிதை கேளுங்கள்ற ஒரு ஒளிநாடா, தேன் வந்து பாயுதுங்கிற ஒரு ஒளிநாடா. ஸோ இப்படி ஒரு பக்கம் 37க்கும் மேற்பட்ட நூல்கள், கட்டுரைகள், நாவல்கள், கவிதை தொகுப்புகள் எப்படி போச்சுன்னா, இன்னொரு பக்கம் கல்வி முறையை சாடுகிறார். புத்தகை சுமை தாங்காமல் தான் பெண்கள் விரைவில் பூ பெய்து விடுகிறார்களோ, புத்தக சுமைகள் தாங்காமல் தான் பெண்கள் விரைவில் பூ பெய்து விடுகிறார்களோ. கல்வி முறையை சாடுறார், அவ்வளோ புக்கு தூக்கிட்டு போகிறாங்களா. கல்வி முறையை திட்டார், எவ்வளோ சொல்கிறது, அண்ணம்மா பெத்தவளே ஆடு மேய்க்க போனவளே. அந்த பாட்டிலையும் ஒரு சின்ன பொண்ணு சமைஞ்சிட்டு வந்து வீட்டில் செய்தி சொல்கிறா, அந்த செய்தி அவங்க அம்மா கேட்குறது, அதில் அவங்க அம்மா படுற துயரம், இப்போ இருக்கிற கஷ்டத்தில் இது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு அவங்க ஃபீல் பண்ணுறது ரொம்ப அற்புதம். அண்ணம்மா பெத்தவளே ஆடு மேய்க்க போனவளே, அந்தி மசங்கு முன்னே ஆடு வந்த மாயம் என்ன. அண்ணம்மா பெத்தவளே ஆடு மேய்க்க போனவளே, அந்தி மசங்கு முன்னே ஆடு வந்த மாயம் என்ன. என்ன தலையெழுத்தோ இங்கே வந்து வாக்கப்பட்டேன், அடியே என் சக்களத்தி அழாமத்தான் சொல்லேண்டி. நீ பாரு, படித்தவன் படிக்காதவன், படித்தவன் ஆராய்ச்சி பண்ணுவான், படிக்காதவன் ஃபீல் பண்ணுவான். எல்லாருக்கும் புரியக்கூடிய, படித்தவன் படிக்காதவன் எல்லாருக்கும் புரியக்கூடிய எளிய தமிழ் நடை. அதனால தான் இந்த வீச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அழைப்பு மணி எந்த வீட்டில் கேட்டாலும் ஓடி நான் வந்து பூவே பூச்சூடவா எந்த நெஞ்சில் பால்வார்க்கவா. ஐயா மன்னிக்கணும், கொஞ்சம் தொண்டை சரியில்லாத நல்லா பாட்டு, அதை மன்னிக்கணும். என் பசங்களை பார்த்து நான் பாடுறேன், எனக்கு எப்போ அந்த பாட்டை பண்ணாலும் புல் அரிக்கும். ஆளான சிங்கம் ரெண்டும் கைவீசி நடந்த காலடியில் பூமி எல்லாம் அடங்கும், பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா. அப்படி 80களில் எழுதுனா, அப்படி 80களில் எழுதுனா, இப்ப மூங்கில் தோட்டம் மூலிகை வாசம் கடல் படத்துல எவ்வளவு லேட்டஸ்ட் பாருங்க, அப்படி அப்டேட்டட். கிட்டத்தட்ட 40 வருஷம். இது வந்து சாதாரண சாதனை இல்லை, அவரோட ஆசீர்வாதம் நம்ம மாணவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த நேரத்தில் கிடைக்கிறதுல தமிழ் தாயின் ஆசீர்வாதமாகவே நம்ம நினைச்சு எடுத்துக்கிறோம். தமிழ் தாயின் ஆசீர்வாதம். வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா, தடைக்கல்லு மூணக்கோரு படிக்கல்லப்பா. நான் ஐஏஎஸ் தேர்வில் தோல்வி பெற்று வந்தப்ப, நான் செல்போனில் வச்ச ரிங்டோன் இது, நான் ஐஏஎஸ் தேர்வில் தோல்வி பெற்று வந்தப்ப, ரொம்ப நாளைக்கு நம்ம நிறுவனத்தோட, ரொம்ப வருஷத்துக்கு நம்ம நிறுவனத்தோட ரிங்டோனே இதான்.
ஆபீஸ்க்கு ஃபோன் பண்றவங்க, என்கொயரிக்கு ஃபோன் பண்றவங்க கூட இந்த பாட்டை கேட்டு அட்மிஷன் போடுவாங்க. இந்த பாட்டை கேட்கும் போதே எங்களுக்கு அட்மிஷன் போடணும்னு தோணுதுன்ட்டு. ஸோ ஐயாவோட ஒரு பாட்டை வச்சு நான் நிறைய அட்மிஷன் வாங்கியிருக்கேன். ஸோ வாழ்க்கையில் ஆயிரம் தட நம்ம நிறுவனத்தோட தீம் மியூசிக்காக தான், எந்த பாராட்டு விழானாலும் அந்த மியூசிக் தான் போடுவோம். வாழ்க்கையில் ஆயிரம் தடைக்கல்லப்பா, தடைக்கல்லும் உனக்கு ஒரு படிக்கல்லப்பா. நான் ஏஎஸ் தேர்வில் தோல்வி அடைஞ்சப்போ நான் வச்சுருந்த ரிங் டோன் இது தான். இதை கேட்டு கேட்டு தான் என்னோடய தோல்வியை நான் எனக்குள்ளே சமாதானப்படுத்திக்கிட்டேன். இல்லாட்டி தொடர்ந்து இதே துறையில் நான் தோல்வி அடைஞ்ச அதே துறையில் சாதிச்சு காட்டணுங்கிறதுக்காக, நான் படித்த அறிவு வீணாடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எங்கேயுமே வேலைக்கு போகாமல் ரிஸ்க் எடுத்து இந்த தொழிலை நான் ஆரம்பித்தேன். எங்கேயுமே நான் வேலைக்கே போகல. அப்படி என்னை துணிந்து அந்த முடிவு எடுக்க வச்சது ஐயாவோட பாட்டுங்கிறதுக்காக சொல்கிறேன். இது ஐயாவுக்காக சொல்லலை, மேடைக்காக சொல்லலை. இப்போ வரைக்குமே ஷகிலாட்டை கேட்டால் கூட இந்த 15 வருஷத்தில் எங்கள் ஆஃபீஸோட செல்ஃபோனோட ரிங் டோன் இந்த ஒரு பாட்டு தான் மாறினதே கிடையாது. 15 வருஷமாக மாறாத ஒரு டியூன் வச்சுருக்கேன்னா நான் எப்படி சொல்ல முடியும்? இன்னொரு பக்கம், பெண்ணே உனது மெல்லிடை பார்த்து அடடா பிரம்மன் கஞ்சனடி, சற்றே நிமிர்ந்து தலை சுற்றி போனு ஆகாவனு வல்லலடி. இது ஒரு நிமிஷம் அன்பே அன்பே கொள்ளாத, இது எவ்வளவு கவர்ச்சியான பாட்டு பாரு, இது கவர்ச்சியான பாட்டு. ஆனா ஐயாவோட அழகு தமிழ்ல ரசிக்க கூட பாட்டா இருக்கு பாத்தீங்களா? ஒரு ஆசிரியன் மாணவர்கள்ட்ட சொல்லக்கூடியதான் மாத்தி வச்சிருக்காரு பாரு. இதே கவர்ச்சியா இருந்தா சொல்ல முடியுமா? ஆனா கவர்ச்சியான பாட்டு அதான். அதே பாட்டில் அழகிய நிலவில் ஆக்சிஜன் நிரப்பி அங்கே உனக்கு ஒரு வீடு செய்வேன். எப்படி வரேன்? ஏன்னா நிலால ஆக்சிஜன் இருக்காது, ஐயா கொண்டு ஆக்சிஜன் ஃபில் அப் பண்றார். அறிவியல் தமிழ் ஆக்சிஜன் இருக்காது இல்ல, வாழ முடியாது இல்ல. எவனாவது கேள்வி கேட்டக்கூடாது. அதான் தாயை பத்தி, தன்னோட தாயை பத்தி. ஆயிரம் தான் கவி சொன்னேன், அழகழகா பொய் சொன்னேன், பெத்தவளே உன்னை பத்தி ஒத்தவரி சொல்லலையே. பெத்தவளே ஓம் பெருமை ஒத்தவரி சொல்லலையே அப்படின்னு தாயை பத்தி ஐயா எழுதி முத்தமிழ் அறிஞர் கலைஞர் முன்னாடி அரங்கேற்றினாரு. அப்ப அந்த அரங்கமே கண் கலங்கினதை நம்மளாம் பார்த்தோம். வைரமுத்து பிறப்பான்னு வயிற்றுலி சுமந்ததில்லை, வைரமுத்து பிறப்பான்னு வயிற்றுல நீ சுமந்ததில்லை, வயிற்றுல நீ சுமந்த ஒண்ணு வைரமுத்து ஆயிடுச்சு. ஐயா சொல்றேன், வயிற்றில் நீ சுமந்த ஒண்ணு வைரமுத்து ஆயிடுச்சு. என்ன அற்புதம் பாரு, கண் கலங்கிடும் முழுசா கேட்டா. அதுவும் ஐயா சொல்லி கேட்டா அழுது முடிச்சுதான் போகணும் போ. அதே கவிதையில கடைசியா, எனக்கு ஒன்று ஆனதுன்னா உனக்கு வேறு பிள்ளை உண்டு, எனக்கு ஒன்று ஆனதுன்னா உனக்கு ஒரு பிள்ளை உண்டு, உனக்கு ஒன்று ஆனதுன்னா எனக்கு வேறு தாய் உண்டா? தாய்மையை இதை விட எப்படி சொல்ல முடியும்? தாய்மையை இதை விட சொல்ல முடியாது. எனக்கு ஒன்று ஆனதுன்னா உனக்கு வேறு பிள்ளை உண்டு, தாயை பார்த்து. உனக்கு ஒன்று ஆனதுன்னா எனக்கு வேறு தாய் இருக்கா? என்ன ஒரு அழகான நடையில தாய்மையை உச்சக்கடத்தில் நிறுத்திருப்பார், மாற்றவே முடியாது. இன்னொரு பக்கம், வெட்டி வேறு வாசம் விடலை புள்ள நேசம், சிவாஜியோட அந்த காதலை கூட, விடலை புள்ள நேசம் பூங்காத்து திரும்புமா. தேசிய விருது இந்த பாட்டுக்கு. நம்ம தலைக்கு வந்தா, அஜித்துக்கு வந்தா தலை போல வருமா? தளபதிக்கு போனா கண்டாங்கி. சூப்பர் ஸ்டாருக்கு போனா வந்தேண்டா பால்காரே அடடா. ஒரு பக்கம் காதல், இன்னொரு பக்கம் மோட்டிவேஷன். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாம், நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம். ஒரு கூட்டு கிளியாக ஒரு படிக்காதவன் படத்தில், செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம்,
உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நேர்மை எது மாறாமல் தர்மம் மதை மீறாமல் நாளும் நடைபோடுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஒரு அண்ணன் ரெண்டு தம்பிகளை பார்த்து பாடுவார் படிக்காதவன் படத்தில். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சில நாள் இருந்தேன் கருவறையில், பல நாள் இருந்தேன் சிறையறையில், அம்மா என்னை ஈன்றது அம்மா வாசையாம், வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்து மனுஷனை இன்னும் பா. எவ்வளோ சிம்பிளாப்பா, பெரிய தத்துவம் எளிமையான வரியில் எல்லாருக்கும் புரியுற மாதிரி. மனுஷனை இன்னும் பார்க்கலையே. சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு. சிகரத்தை அடைஞ்சிட்டா அதோடு நிற்காத, வானத்தில் ஏறு. காற்றே என் வாசல் வந்த, மெதுவாக கதவு திறந்த. எவ்வளோ ரசிச்சிருப்போம் இந்த பாட்டெல்லாம். அந்த பாட்டை எழுதிய கைகள் நம்ம கிட்ட இருக்கு. இந்த கைகள் தனியே தன்னந்தனியே நான் காத்து காத்து நின்றேன். அக்டோபர் மாதத்தில் அந்தி மழை வானத்தில் வானவில்லை ரசித்திருந்தேன். அந்த நேரத்தில் யாரும் இல்லை, தூரத்தில் இவள் மட்டும் வானவில்லை ரசிக்க வந்தாள். அன்று கண்கள் பார்த்து கொண்டோம், உயிர் காற்றை மாற்றிக்கொண்டோம். ரசனை என்னும் ஒரு புள்ளியில் இரு இதயம் இணைய கண்டோம். நானும் அவளும் இணையில் நிலா அன்று பால்மலை பொழிந்தது. தனியே தன்னந்தனியே நான் பார்த்து பார்த்து நின்று. என்ன அற்புதம், எப்படி ரசிச்சிருப்போதெல்லாம். அந்த கையும் அந்த மனசும் அந்த அறிவும் இன்னைக்கு நம்ம கூட இருக்குன்னும் போது எவ்வளோ சந்தோஷம். ஐயாவுக்கு பிறந்தது ரெண்டுமே ஆண் சிங்கங்கள். ஆண் சிங்கங்கள் பிறந்தாலும் அபியும் நானும் படத்தில் ஒரு பெண் பிள்ளை வளர்ப்ப அவ்வளோ அற்புதமாக இருக்கு. பெண் குழந்தை என்பது தந்தைக்கு ஒரு தனி அனுபவம். பெண் குழந்தை பிறந்து வளர்ந்து பெரியவளாகி அடுத்த வீட்டுக்கு செல்லும் வரை ஒரு தந்தையின் பார்வையில் இந்த பாடல் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கார். வா வா என் தேவதையே, வாய் பேசும் தார் பொய் வாழ்வின் பூரண. வாழ்க்கையே பொய், அந்த பொய்யான வாழ்க்கையில் பூரணமாக ஒரு பெண் பிள்ளை இருக்கான்னு எழுதியிருக்கார். எவ்வளோ சூப்பர்வா, பொய் வாழ்வின் பூரணமே. ஏதோ தப்பாக சொன்னால் ஐயா மன்னிச்சுக்கணும், நமக்கு அந்தளவுக்கு தமிழ் வராது. நாங்கள் ரசித்ததை சொல்கிறோம், ரசிக்கர்களாக சொல்கிறோம், அவ்வளோதான். டெய்லி நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க உடலாக நம்ம பார்க்க முடியாது, ஆனால் ஐயாவோட உயிர் ஐயாவோட ஆன்மா நம்மளோட டெய்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, ஏதோ ஒரு விதத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஐயாவோட உடம்பா உடலாக ஒரு நாளாக நம்ம பார்க்கணும்ல. தேவ மகள் தூங்கையிலே சில தெய்வங்கள் தூங்குகின்ற அழகை கண்டேன். அதே பாட்டில் சிற்றாடை கட்டி அவள் சிரித்த பொழுது என்னை பெற்றவள் சாயல் என்று பேசிக்கொண்டேன். சிற்றாடை கட்டி அவள் சிரித்த போது என்னை பெற்றவள் சாயல் என பேசிக்கொண்டேன். மேல்நாட்டு ஆடை கட்டி நடந்த போது இவள் மீசையில்லா மகன் என்று பெருமை கொண்டேன். அதே பாட்டில் மீசையில்லா மகன் என்று. பெண் பிள்ளை தனியறை புகுந்ததிலே ஒரு பிரிவுக்கு ஒத்திகை பார்த்து கொண்டேன், ஒரு பிரிவுக்கு ஒத்திகை பார்த்து கொண்டேன். ஒரு பக்கம் இப்படி மனசை மயக்கிற மாதிரி, இன்னொரு பக்கம் பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம். கனி கூட்டம் பூவுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கான், எப்படி ஒரு கற்பனை பார்த்தீங்கன்னா நமக்கு தோணும். அது பூவுக்குள்ளே கனி இருக்குன்னு படிக்கிறோம், ஆனால் எப்படி சார், பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம். அதுக்கெல்லாம் எத்தனை தேசிய விருது வேணாலும் இந்த பாட்டு கொடுக்கல. என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டேன். 81 தமிழக அரசோட சிறந்த பாடலாசிரியர் விருது, 86 சிறந்த பாடலாசிரியருக்கான விருது, 90 கலைமாமணி ஐயா, 93 சிறந்த பாடலாசிரியர், 93 சிறந்த பாடலாசிரியர். சின்ன சின்ன ஆசை, தமிழக அரசோட சிறந்த பாடலாசிரியர் மீண்டும் வாங்குறாரு. நான் சொல்கிறத பார்த்தா உங்களுக்கு ஒரே விஷயத்தை திருப்பி சொல்கிற மாதிரி வருஷத்தை கவனிக்கணும். 96 மீண்டும் சிறந்த பாடலாசிரியர் விருது தமிழகத்தில், 2000 சிறந்த பாடலாசிரியர் மீண்டும், 2000 மீண்டும் 2003 பத்மஸ்ரீ, அதுக்கப்புறம் பத்மபூஷன். கண்டிப்பாக 2003 மீண்டும் பாடலாசிரியர், 2006 மீண்டும் பாடலாசிரியர், சிறந்த பாடலாசிரியர். 2008 மீண்டும் சிறந்த பாடலாசிரியர், 2008 மீண்டும் சிறந்த பாடலாசிரியர்.
2010-11 கள்ளிக்காட்டில் பிறந்த தாயே தேசிய விருது. கள்ளிக்காட்டில் பிறந்த தாய் அது ஒரு பாட்டு, ஃபேமஸான பாட்டு. இன்னொரு பக்கம் குழந்தையா மாறி மல்லிகை பூவாய் மாறிவிட ஆசை, தென்றலை கண்டு மாலையிட ஆசை. இல்லையா, குழந்தையா மாறி சின்ன சின்ன ஆசை. இந்த 90s பிறகு ஐயாவுக்கு வந்த எல்லா பாட்டுமே ஐயா எழுதி கொடுத்து டியூன் பண்ண மாதிரியே இருக்கும், ஐயாவோட கவிதைகளுக்கு டியூன் பண்ண மாதிரியே இருக்கும். அந்த ஆதிக்க சக்தி இருந்தால் தான் அப்படி நடக்க முடியும், இல்லாட்டி நடக்கவே முடியாது. தமிழ் மேலே இருக்க ஆதிக்கத்தினால மேகங்களை எல்லாம் தொட்டுவிட ஆசை, சோகங்களை எல்லாம் விட்டுவிட ஆசை. மேகங்களை எல்லாம் தொட்டுவிட ஆசை, சோகங்களை எல்லாம் விட்டுவிட ஆசை. இன்னொரு பாட்டு, நாங்களாம் கல்லூரி காலங்களில் அப்படி சாகிச்சோம் அந்த பாட்டெலாம். என்மேல் விழுந்த மழை துளியே, என்மேல் விழுந்த மழை துளியே, இத்தனை நாளாய் எங்கிருந்து. மழை துளி படுது, இப்போதான் படுறியா, இத்தனை நாள் எங்கிருந்து? காதலியை பார்த்து கேட்குற மாதிரி இருக்கு, காதலனை பார்த்து கேட்குற மாதிரி இருக்கு. என்ன ஒரு கற்பனை! அழகிய கவிதை சினிமா பாடலுக்கு வந்துச்சுன்னா, ரசிக்கக்கூடிய கவிதை சினிமா பாடலுக்கு வந்துச்சுன்னா ஐயா தான் மூல காரணம், அது இல்லாட்டி ஏதோ ஒரு சினிமா பாட்டாக போயிருக்கும் அவ்வளோதான். 85, 93, 94, 99, 2002, 2010, 2011 இதெல்லாம் ஐயா தேசிய விருது வாங்கின வருடங்கள், தேசிய விருது வாங்கின வருடங்கள். எவ்வளோ சொல்கிறது, நீங்கள் ரொம்ப நல்லா கவனிக்க வேண்டியது. தர்மதுரை தென்மேற்கு விஜய் சேதுபதி, தர்மதுரை தென்மேற்கு பருவக்காற்று, கன்னத்தில் முத்தமிட்டால், சங்கமம், கருத்தம்மா, ரோஜா, முதல் மரியாதை, இதான் அந்த 7 தேசிய விருது பெற்றுக் கொடுத்த படங்கள். ரோஜா, கருத்தம்மா, சங்கமம், கன்னத்தில் முத்தமிட்டால், தென்மேற்கு பருவக்காற்று, தர்மதுரை. ராதா இன்ட்ரொடியூஸ் ஆன பாட்டுக்கும் படத்துக்கும் சாரதா, இப்ப விஜய் சேதுபதி படத்துக்கும் சாரதா, எப்படி பாருங்க அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்க, எவ்வளவு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனா, ரெண்டு டிரான்ஸ்ஃபர்மேஷனா? 40 வருஷம் நீங்க ஒரு ஃபீல்டில் நிக்க முடியுமா? முதல்ல எந்த துறையில தான் ஒரு அரசு அதிகாரியாக இருந்தால் 40 வருஷம் இருந்திருக்க முடியுமா? ஸ்ட்ராபெரி கண்ணே, விண்வெளி பெண்ணே, வை ராஜாவை உன் வலது கையை வை, ஜனகணமன உன் ஜனங்களை நினை, ஆயுத எழுத்து. விடுகதையா இந்த வாழ்க்கை, வீரபாண்டி கோட்டையிலே வெள்ளி முளைக்கும் வேளையிலே, வராக நதிக்கரவோரம் ஒரே ஒரு பார்வை பார்த்த, வந்தேண்டா பால்காரே அடடா, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாரா. எனக்கு ஐயாவோட ஒரு பழைய பாட்டு, இளையராஜா இசைஞானி மியூசிக்கில், வானத்தில் மேகங்கள் அலையுது. வானத்தில் நீ உத்து பார்த்தினா தெரியும், மேகங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். ஐயா அது எப்படி யோசிக்கிறார் பாருங்க, முகிலினங்கள் அலைகிறதே முகவரிகள் தொலைத்தனவோ, முகிலினங்கள் அழைகிறதே முகவரிகள் தொலைத்தனவோ, முகவரிகள் தொலைந்ததனால் அழுதிடுமோ அது மழையோ. ஒரே மெட்ராஸ்க்கு, மெட்ராஸ்க்கு போகிறோம், அட்ரஸை தொலைச்சிட்டா அழுவான்ல, அப்படி முகிலினங்கள் அழைகிறதே முகவரிகள் தொலை, இளைய நிலா அதில் முத்தமிட்ட முல்லை கோடி, மைனாவே மைனாவே. இளைய நிலா பொழிகிறதுலாம் அப்போ அப்படி கேட்பாங்க, மேகமே மேகமே பாலிலா, மேகம் கொட்டட்டும் பாட்டும் உண்டு, மேகங்கள் என்னை தொட்டு போனதுண்டு, சில மின்னல்கள் என்னை உரசி போனது, மேக் 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 மேக்கொரீனா, மேக் 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 மேக்கரோனு, மலரே மௌனமா மௌன, மலர்களே மலர்களே இது என்ன கனவா, மழைத்துளி மழைத்துளி மண்ணில் சங்கமம், மலரே ஒரு வார்த்தை பேசு இப்படிக்கு பூங்காற்று, மலை காற்று வந்து தமிழ் பேசுதே, மண்ணிலே மண்ணிலே மாமாவுக்கு குடுமா குடுமா அடி ஒன்னே ஒன்று, மார்கழிப்பூவே மார்கழிப்பூவே மானு
மானூத்து மந்தையில மாங்குட்டி பெத்த மயிலே, மானா மதுர மாமர கிளையிலே, பச்சைக்கிளி பச்சைக்கிளி கேட்குது ஒண்ணு கேள்வி ஒண்ணு, மார்கழி திங்கள் அல்லவா, மின்னல் ஒரு கோடி வந்து முகம் தேடி வந்தது, மின்சார பூவே பெண் பூவே, மின்னலை பிடித்து மின்னலை பிடித்து முதல் வண்ணே 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 வண்ணே, முதல் முறை கிள்ளி பார்த்தேன், புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, புத்தம் புது பூமி வேண்டும், திருடா திருடா திருடா, நித்தம் ஒரு வானம் வேண்டும், பூ மலர்ந்திட நடமிடும் பொன் மயிலே, குச்சி குச்சி ராக்கம்மா, கூடசாலி ராக்கம்மா, பூவே இளைய பூவே, பூஜைக்கேத்த பூ இது, நேத்து தானே பூத்த பூ, பூக்கும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை, பூவுக்கெல்லாம் சிறகு முளைத்தது உன். தரமான தமிழை உணர முடியுது அவங்களால, எந்த பல்லவி ஆரம்பித்தாலும் எவ்வளோ தரமாக இருக்கு பாருங்க, அந்த கைகள் அந்த ஆன்மா இன்னைக்கு நம்மளோட, பூவாசம் புறப்படும் பெண்ணு நீ பூவர், பூம்பாவாய் ஆம்பல் ஆம்பல், பெண்ணொருத்தி பெண்ணொருத்தி படைத்து விட்டால், பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தானறியே ஏடறியே, பாபா இச்சித்தா இச்சித்தா, பத்து பத்துக்குள்ளே நம்பர் ஒன்று சொல்லு, பத்துக்குள்ளே நம்பர் ஒன்று சொல்லு, நீ காற்று நான் மரம், நான் ஒரு சிந்து காவடி சிந்து, நான் பாடும் மௌன ராகம் கேட்கவே, நறுமுகையே நறுமுகையே, நதியே நதியே காதல் நதியே, நீயும் பெண்தானே, தொடு தொடு எனவே வானவில் உன்னை தூரத்தில் ரசிக்கின்றவே, தொட தொட மலர்ந்ததென்ன தேவதையிலம் தேவி என்னை சுற்றுமாவி, தென்றல் என்னை முத்தமிட்டது, இல்லை கொஞ்சம் பழசு, தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும், தைய 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 தையா தையா, துள்ளி துள்ளி நீ பாடம்மா, துள்ளி துள்ளி போகும் பெண்ணே, சொல்லிக்கொண்டு போனால் என்ன, திருமண மலர்கள் தருவாய தோட்டத்தில் நான் பூச்செடியே, தங்கச் சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ, சேலை கட்டும் பெண்ணுக்கோரும் வாசம் உண்டு கண்டதுண்டா, செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே, சுத்தி சுத்தி வந்தீக சுத்து நிலவா, சின்ன குயில் பாடும் பாட்டு கேக்குதா, சின்ன பொண்ணு சேல செம்பருத்தி போல, சிங்கம் ஒன்று புறப்பட்டதே அதற்கு நல்ல, சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சண்டை கோழி கோழி இவ சண்டை கோழி, சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை, சம்சாரம் அது மின்சாரம், கொட்ட பாக்கும் கொழுந்து வெத்தலை, கொடியிலே மல்லிகைப்பூ மறக்குதே, கொண்டையில் தாழம்பூ நெஞ்சிலே வாழ, கூடையில் என்ன பூ குஷ்பு, குறுக்கு சிரித்தவளே அந்த குங்குமத்தை கரைச்சவளே, குழுவாலிலே முத்தம் வந்தல்லோ, புளிச்சா குத்தாலோ கீரவானில் தனன தனன, சூப்பர் பாட்டு பயங்கரமா மெலடியா, காடு திறந்தே கிடக்கின்றது காதல் வந்ததும் கண்ணியின் உள்ளம், காற்றே என் வாசல் வந்தாய், காதல் சடுகுடுகுடு கா, காதலே என் காதலே என்னை என்ன செய்ய போய்,
காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே, கள்ளிக்காட்டில் பிறந்த தாயே கலக்க போவது யாரு நீதா, கண்ணை கசக்கும் சூரியனோ தலகி புரியுதல்ல, கம்பன் எங்கு போனான் ஷெல்லி என்ன நான் நம்மை பாடாது, கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு கம்பங்காடு கம்பங்காடு, கண்ணுக்குள் நூறு நிலவா இது ஒரு கனவா, கைக்குட்டை காதல் கடிதம் கண்ணா உனை தேடுகிறேன் வா, ஒல்லி குச்சி உடம்பு காரி ஒட்டியான செஞ்சித்தாரம் வரியா, எந்த கைக்குட்டையை யார் எடுத்தது அது கஸ்தூரி மானே கல்யாணத்தேன்னு கச்சேரி பாடு, ஓடக்கார மாரிமுத்து ஓட்டக்கார மாரிமுத்து ஊருக்குள்ள வயசு பொண்ணுங்க சவிக்கம்மா, ஓ சோனா ஓ சோனா ஒரு பொய்யாவது சொல் கண்ணே உன் காதல நான்தான் என்று, ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி, ஏதேதோ எண்ணம் வளர்த்தே என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பா, என்னவளே அடி என்னவள் கன்னத்தில் முத்தத்தின் ஈரம் அது காயவில்லை என்ன சத்தம் இந்த நே, இந்த பாட்டெல்லாம் மட்டும் நாங்கள் அப்படியே அந்த காலத்தில் அப்படியே உருகிடும் அப்படியே பயங்கரமாக, இந்த பாட்டாவது பரவாயில்ல, விழியில் விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்தன்னு ஒரு பாட்டு இருக்கும், விழியில் விழுந்துனா அப்படியே உருகிடும் பார்த்துங்க அந்த பாட்டெலாம், எப்படி தான் அந்த வார்த்தைலாம் நைட்டில் அந்த பாட்டு கேட்காம எங்கள் ரூமில் எங்கள் ஹாஸ்டலில் ஒருத்தரும் தூங்க மாட்டான், அப்படி கேட்பாங்க பார்த்து அப்படி ரசே ரசனை, அலானாலும் ஆளு ஆடிப்பாரு மங்காத்தா, ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ ஐஸ்கிரீம் சிலையே நீ யார், ஊர்வசி ஊர்வசி தேக்கி டிசி உனை நான் உனை நான் உனை நான், உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டிவிட நீவனு எனக்கு புரியுதல்லையா, உன்னை பார்த்த பின்பு நான் இல்லை ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மூட, அத்தைக்கு பிறந்தவளே ஆளாகி நின்றவளே, அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்ச உண்ணா அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, அந்த அரபிக் கடலோரம் அந்த அழகை கண்டேனு, அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான்தாண்டா, அன்பென்று மழையிலே அகிலங்கள் நனைய, அவள் வருவாளா அவள் வருவாளா, அன்பே அன்பே கொள்ளாத பூவுக்குள் ஒளிந்திருக்க அழகான ராட்சசியே, அச்சச்சோ புன்னகை ஐயங்காறு வீட்டு அழகே, அண்டங்காக்கா கொண்டக்காரி ரெண்டக்க ரெண்ட, இந்த ரெண்டக்க ரெண்டக்கெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு கேட்கணும் ஐயா, எக்கச்சக்கமாக இருக்கு ஐயா, கொஞ்சம் மன்னிச்சுக்கணும் அவ்வளோதான் முடிக்க போகிறேன் புரியுதல்லையா, 40 வருஷத்தை எப்படி ஹாஃப் அன் அவரில் சொல்ல முடியும், 40 வருஷம் வாழ்க்கையை எப்படி 40 மினிட்ஸில் சொல்ல முடியும், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறோம் அதில் ஒரு துளியை தான் சொல்ல முடியும் நம்மளால், முழுசாக சொல்ல முடியாது, உங்களுக்கு நீங்கள் இசைஞானி காலத்தில் வாழ்ந்துருக்க மாட்டீங்க, நான் கொஞ்சம் உங்களோட கொஞ்சம் சீனியர், உங்கள் வயசு தான் கொஞ்சம் சீனியர், வானம் எனக்கு ஒரு போதி மரம் ஆச்சரியமாக இருக்கும், வானமகள் நாணுகிறாள் வேறு உடை கோருகிறாள், ஈவினிங் டைமில் வானத்தை பார்த்தீங்கன்னா கலர் மாறும், அப்போ வானம் வெக்கப்பட்டு ட்ரெஸ்ஸை மாற்றுதான், எப்படி முதல் பாட்டில் எப்படி கற்பனை பாருங்க, வானமகள் நாணுகிறாள் வேறு உடை கோருகிறாள், இது ஒரு பொண்ணு, அந்த ராகத்தை நீங்கள் போட்டிங்கன்னா வேறு ஏதாவது லலலலா லலா அப்படி போட்டு தான் ஃபில் பண்ணியிருப்பாங்க, ஐயா வார்த்தையை போட்டாங்க பொன்மாலை பொழுது, இது ஒரு பொன்மாலை
ஒரு பக்கம் எங்களுக்கெல்லாம் தோணும், அப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஐயாவோட பாடல்களை சமகாலத்தில் ரசித்தவங்க, எங்கள் வயசு இருக்கிறவங்களுக்கு நிறையா தெரியும், நீங்களும் எங்கள் வயசு தான் உங்களுக்கும் தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா இசைஞானியோட அவ்வளோ அற்புதமான பாட்டாக இருக்கும். எனக்கெல்லாம் நல்லா பர்சனலாக இது மேடைக்காகவோ பத்திரிக்கைக்காகவோ ஐயாவுக்காகலாம் சொல்லலை, நம்மளாம் ஒன்று தான் சும்மா சொல்கிறேன். அப்போல்லாம் நாங்கள் சொல்லுவோம், ஐயா போயிட்டாங்க, இனிமேல் இசைஞானி பாட்டு ஹிட் ஆகாது அப்படின்னு பேசிப்போம். அந்த வார்த்தை அங்கே தான் கரெக்டாக உட்காருது, ரசிக்கிற விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உயிரின்னு வேற யாரால எழுத முடியும். கன்னத்தில் முத்தத்தின் ஈரம் அது சந்தத்துக்கு அப்படியே உட்காரும், என்ன சந்தம் சொன்னாலும் அப்படியே உட்காரும். ரசித்தவங்க ரசித்தவங்க கொஞ்ச நாளாக பாட்டே இல்லை, அதிர்ச்சி, ஐயோ என்ன இப்படி தப்பாகி போச்சு, வந்துடுவாங்க சேர்ந்துருவாங்க சேர்ந்துருவாங்க சேர்ந்துருவாங்க. நாங்களாம் இசை ஆர்வலர்கள்லாம், ஆனால் யாருமே எதிர்பார்க்கல. வெறும் தமிழ்நாட்டு வெளிச்சத்தை பெற்றிருந்த கவி பேரரசு வந்தார் ஒரு புது வேகத்தில், ஏ ஆர் ரகுமான்ற இசை புயலோட சின்ன சின்ன ஆசைன்னு ஆரம்பித்தார். உலக புகழ் ஆயிடுச்சு தமிழ், நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. செகண்ட் இன்னிங்ஸ் ஐயாவுக்கு ஒரு சின்ன கேப், ஐயாவுக்கு சின்ன கேப்புக்கு அப்புறம் அடிச்சார் பாருங்க, கண்ணுக்கு மையழகு, நேற்று இல்லாத மாற்றம், சின்ன சின்ன ஆசை, புது வெள்ளை மழை, புது வெள்ளை மழை கேட்டு பாருங்க, அப்படியே காஷ்மீரில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அந்த வார்த்தையை பாருங்க, நீ காஷ்மீரில் இருப்பீங்க அப்படி ஃபீல் ஆகும். செகண்ட் இன்னிங்ஸ் அடிச்சார் பாருங்க, நாங்களாம் பேசிக்கிட்டோம், என்ன இருந்தாலும் இசைஞானி மாரி கிராமத்து டூயூனு கிராமத்து பாட்டுலாம் உட்கார வைக்க முடியுமா, பூங்காத்து திரும்புமா, வெற்றி விவசாயம் வருமா அப்படிலாம் பேசுறா. அடிச்சார் ஒரு நாக சொல்றதுல மாநூத்து மண்டல கொஞ்சம் நாங்களாம் அந்த இசைஞானி தெரிஞ்சுக்காத ஆட்களாக இருப்போம். என்னன்னா அது எப்போதும் அப்படிங்க என்னன்னா அந்த காலம் என்ன அடிச்சா கொஞ்ச நாள் கேட்கவே அந்த பாட்டெல்லாம், ஆனால் தவிர்க்க முடியல பார்த்துங்க, எல்லா பாட்டையும் கேட்டோம், அற்புதம். ஐயாவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை விட செகண்ட் இன்னிங்ஸ் எங்கேயும் ஐயா எழுதி வச்ச கவிதைகளுக்கு, ஐயா எழுதி வச்ச கவிதைகளுக்கு இசையமைச்சிருப்பாங்களோட சந்தேகம் வர அளவுக்கு, சந்தேகம்னா பெருமை வர அளவுக்கு. கண்டுக்கு மையம் இருக்கு பாருங்க, டியூனுக்கு எழுந்த மாதிரி இருக்கு, எங்க இருந்த மனைப்பிடியா பாருங்க, டியூனுக்கு எழுந்த மாதிரி இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஐயா எழுதி கொடுத்து இது இசைவீங்க நல்லா வந்து சொன்னதை கேட்டு செஞ்சாங்களோ என்னவோ நமக்கு தெரியல, ஆனால் பாடலை கேட்டு பாருங்க எல்லாமே அப்படியே இருக்கு. ஐயா எழுதி கொடுத்தது இசையமைச்சாமே இருக்கு. 40 வருஷம் வாழ்க்கை, 40 வருஷம் சாதனை, 40 வருட தமிழ், பத்து கோட்டையில் கண்ணதாசன் கலந்த ஒரு கடமை. இந்த 40 வருடத்தை இந்த 40 நிமிடங்களில் என்னால் கூறிவிட முடியாது. பாட்டு பற்றிய குறைவாக தான் சொல்லியிருக்கேன், 7500 பாட்டு ஒரு வாரத்துக்கு வச்சு கொண்டாங்க. ஒரு வாரம் சார் சொல்லி பேசி 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 உங்க வார்த்தைகளை சாகிச்சு 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 உங்க தமிழை ரசிச்சு 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 எனக்கு இன்னொரு பெரிய ஆச்சரியம், எழுதுவாங்க எழுதுற வேகத்துக்கு யாராவது பேச முடியுமா? ஐயா பேசுறா உண்மையை சொன்னா ஐயா பேச்சை கேட்ட பிறகு தான் நான் ஒரு பாட்டை ரொம்ப கவனிக்க ஆரம்பிச்சேன். பேச்சு அப்படி கவருது, நான் காலையில் கூட சொன்னேன் யூடியூப்ல பார்த்தா ஐயா பேச்செல்லாம் பாருன்னு சொன்னேன். ஐயாவோட சப்ஜெக்ட் அந்த அறிவு நமக்கு ஒட்டாட்டியும் அந்த தமிழ் நமக்கு ஒட்டினா போதும் நம்ம எங்கே போடுறோம்னு சொல்றோம். ஸோ தமிழ் சமகால தமிழ் பாரதி சிறு வயதிலே தவறிட்டார், பட்டுக்கோட்டை சிறு வயதிலே தவறிட்டார். ஐயா கடவுள் கொடுத்த வரம், ஐயாவுக்கு கடவுள் எடுக்கலையோ நாங்க சொல்றோம் படிக்காட்டி சீரீஸ் முடிஞ்சிச்சு, 24வது சீரீஸ் நம்ம கலைஞர்களோட எடுத்த அப்படிதான்
பெரியார் பத்தி பேச போனா கேள்விப்பட்டோம், ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த வயசுல கடுமையா உழைத்து அதுக்காக ஆராய்ச்சி பண்ணி அழகா எழுதி அவருடைய அற்புதமான மொழி நடையில நமக்கு சொல்லும் போது, ஐயாவோட தமிழை கேட்கும் போது நமக்கு புள்ள இருக்குது அப்படின்னு சொல்லணும். சுற்றுமுறை பூமி போராடும் முறை மனிதன், நீ மனிதன் போராடு அப்படிங்கிற ஐயாவோட தன்னம்பிக்கை கருதிகளை சொல்லி ஐயாவோட தமிழை கேட்டு ரசிக்க நம்ம இருக்கிறதுனால 40 வருஷம் 40 நிமிஷம் சொல்ல முடியாட்டியும் ஓரளவுக்கு எடுத்து ஏம்பி நமது நிறுவனத்தின் சார்பாக பலத்த கடவுளை கொடுத்து ஐயாவோட